அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப் டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். 11 டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் வித் ஈஸி EMI ஆஃப் ரூபீஸ் 25,000 only வித் GT ஹாலிடேஸ். உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர். ரோட்டோட வர்றாங்க, கார்பரேட் கவுன்சிலர் இருந்தாலும் எம்எல்ஏ வர்றதாலும் யாரா இருந்தாலும் சரி, அந்த அந்த ரோடோட நிக்கிறாங்க, யூடியூப் சேனலானாலும் சரி, தண்ணில வந்து யாருமே இறங்கி பார்க்க மாட்டேன்றாங்க. எங்களுடைய கஷ்டம் எல்லாமே தண்ணியில அப்படியே தான் நிக்குது. சோறு கூட எங்களுக்கு தேவையில்லைங்க சார், எங்களுக்கு தண்ணி எடுத்துட்டா கரண்ட் வரும் சார், கரண்ட் வந்தா நாங்க சமைச்சுப்போம் சார். சாப்பாடோ துணியோ காசு எங்களுக்கு எதுவும் வேணாம் சார், தண்ணி போச்சுன்னா நாங்க சமைச்சு நாங்க சாப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. எங்க ஊர் ஆளுங்க தான் சாப்பாடு போடுறாங்க, கட்சிக்காரங்க யார போடல, எங்க ஊர் பசங்க அவனுங்க அதை நிக்கிறாங்க, அவனுக்குதான் போடுறாங்க சாப்பாடு. லாரியும் உள்ள வர மாதிரி குடிக்கிற தண்ணியும் கிடைக்கல, டீ கடையில் கிடைக்கிற தண்ணி 40 ரூபா 50 ரூபா சொல்றாங்க ஒரு கேன் இப்போன்னு பார்த்து. யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, வந்து யாராவது எட்டி பார்க்கணும் இல்லை, யாருமே எட்டி பார்க்க மாட்டாங்க. இவரோட தெரு இருக்கானே மறந்துட்டாங்க போல இருக்கு. தண்ணி வெளியே எடுத்தாவது வெளியே போய் சாப்பிடுவோம் கொள்ளுவோம், இவ்வளோ தண்ணி இருக்கு, குடிக்க தண்ணி இல்லை, வாஷ்ரூம் போக தண்ணி இல்லை, சரி சாப்பாடு இருக்கு ஏதோ செஞ்சுட்டு வரவோ ஏதோ செஞ்சு சாப்பிட்டோம். சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள SVS நகரில் மிக்ஜாம் புயல் ஏற்படுத்திய பாதிப்பினால் இன்றும் வெள்ள நீர் குறையாமல் உள்ளது. இங்கு வெள்ள நீருடன் சேர்த்து சாக்கடை நீரும் சேர்ந்திருக்கிறது. இப்பகுதியில் உள்ள மக்கள் பல்வேறு இன்னல்களை மேற்கொண்டு வருகின்றனர். இங்கு இன்னும் மாநகராட்சி சார்பாக யாரும் வந்து பார்க்கவில்லை. உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், இங்கு இன்னும் மின்சாரம் கூட இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். தண்ணி வீட்டுக்குள்ளே வந்து இடுப்புக்கு மேலே வந்து 3 நாட்கள் ஆச்சு. இதுவரைக்கும் எம்எல்ஏவோ கவுன்சிலரோ இல்லை வார்டு மெம்பர் கூட இதுவரைக்கும் வரல. ஏசி யாருமே வந்து பார்க்கல சார். காலைல போய் நகராட்சியாண்ட சொல்லியோ சொல்லி காலைல 10 மணிக்கு போன நகராட்சியானே இந்த வரைக்கும் ஒரு மோட்டர் கூட கொடுக்கல சார். சோறு தண்ணியெலாம் மக்கள் எல்லாம் வெக்கெட் ஆகி போயினே இருக்கிறாங்க. பதில் கேட்டால் அது அனுப்புகிற மனண்டு இது வரைக்கும் அங்கே உட்காந்து இப்போ தான் சார் இங்கே வந்தோம். சோறு தண்ணி இல்லாமல் ரோட்டில் தான் கிடக்கிறோம். 3 நாளாக நாங்கள் உள்ளேயும் போக முடியல. சாக்கடை தண்ணி கலந்து போச்சு, கரண்ட் இல்லை. இப்போ கரண்ட் இந்த தண்ணியில் போட்டால் சாக்கடிச்சோம், என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரில சார். இந்த இதை எங்கே சொல்கிறீங்களோ அதை எடுத்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இதுக்கு வழிமுறை ஒன்று அவங்க பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியல. 3 நாளாக சாப்பாடு எல்லாம் தண்ணி எதுவுமே இல்லை சார். ரோட்டில் டீ குடிச்சுன்னு பிஸ்கட் சாப்பிடுவேன், ஏதோ ஒரு கடை தந்தத்தில் சாப்பிட கொண்டுங்கிற அவ்வளோதான் சார். எத்தனை வீடு இதில்? ஒரு 250 வீடுங்க சார். 100 வீடு வெக்கட் பண்ணி அப்படியே போயிட்டுருப்பாங்க. ஒரு சில அப்படியெல்லாம் மாடிமலை அப்படியே இருக்கிறாங்க. நாங்கள் முடிஞ்சளவு எதனால் ஒரு பால்களும் வாங்கி அப்படி கொடுத்துனுக்குறோம். என்ன பண்ணுறது முறை எதுவுமே பண்ணல சார். என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு என்ன தெரில. இந்த டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கான்டெக்ட் பண்ணி பார்த்தீங்களா? எல்லாமே கான்டெக்ட் பண்ணி பார்த்தா மேடம் வந்தாங்க கலெக்ட் பண்ண, அவங்களும் 2 மோட்டர் அனுப்புவாங்கமான்னு சொல்லிட்டு போனாங்க. சொல்லிட்டு போய் 5 ஹவர் ஆச்சு, இன்னும் ஒன்றுமே இல்லை சார். குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, அழுகுறாங்க, எங்களை காப்பாத்துங்கிறாங்க. அதுக்கு ஒரு போட்டு கொடுத்தாலும் கூட்டி அந்த மெயின் ரோட்ல விடுவோம், எந்த வழியுமே பண்ண மாட்டேங்கிறாங்க சார். என்ன பண்றது எங்களுக்கு தெரியல. வேற இப்போ கார்பரேஷன் தாண்டி போலீஸோ இல்லை ஃபயர் சர்வீஸோ போனீங்களா? போலீஸ் வந்தாங்க, அங்கே நாங்கள் அங்கே ரோட்டில் போராட்ட மனசில் வந்தாங்க. மேடம் ஏஇ வருவாங்க, ஏசி வருவாங்க, உங்களுக்கு என்ன தேவை அதை பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் நீங்கள் ரோட்டை விட்டு அப்புறப்படுத்தி உள்ளே வாங்கினாங்க, உள்ளே போய் உட்காந்தோம். இது வரைக்கும் இன்னும் ஏஇயும் ஒரு வேலை பார்க்கல, அந்த ஏஇ ஒரு வேலை பார்க்கல, ஏசியும் வேலை பார்க்கல. சேதாரம் வந்து வீட்டில் உள்ள பொருள் மெத்த கட்டில் பீராகிறோம் எல்லாம் மொத்த மூழ்கி போய் சார். ஒரு பொருள் வீட்டில் கிடையாது. ஒரு ஒரு குடும்பத்துலையும் எப்படி ஒரு 5 லட்சம் பொருள் போய்ட்டு அந்த இழப்பெல்லாம் என்ன செஞ்சாலும் அது இது ஈடு பண்ண முடியாது. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு கிடைக்கணும் சார். சாக்கடையும் கலந்து வரும் சார் வெளியே. ஆமாம், ஃபுல்லாக வெளியே வருது. சாப்பாடே சாப்பிட முடியல, எதுவும் கிடைக்கல. யார் ஸ்மெல்லு வருது கொண்டாந்து யார் அதாவது ஒரு சோறாக கொடுக்கலாம், அதுக்கும் வழி கிடையாதுங்க. யாருமே வரல. குடிக்க தண்ணி என்ன பண்ணுறீங்க? குடிக்காதான் கோட்டில் வாட்டர் கேன் வாங்கி வந்து கொடுத்துனுக்குறோம் குடிக்கிறதுக்கு. என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு வழிமுறை தெரில சார். காலையிலேருந்து எல்லா இதுக்கும் சேனலுக்கெலாம் ஃபோன் பண்ணோம், இன்னும் வந்து பார்க்கல. நீங்கள் தான் வந்துக்கிறீங்க முத முறை எங்களை பார்க்க. இந்த தெருவுக்கு யாருமே வர மாட்டேங்கிறார் சார். எப்பவுமே என்ன பாதிப்பானாலும் வர மாட்டேங்கிறாங்க. மரம் ஒயிறு எல்லாமே விழுந்துடுது சார். எல்லாமே இபியோ இல்லை வேறு யாரும் யாருமே இல்லை. இபிக்கு ஃபோன் பண்ணால் தண்ணி ஒத்துனா சொல்லுங்கள் மேடம், நாங்கள் வந்து போடுறோம் அப்படிங்கிறாங்க. தண்ணி ஒத்துட்டோம், நான் ஏசி ஃபோன் அடித்ததுக்கு தண்ணி ஊற்றினே சொல்லி மேடம் நான் இபி கரண்ட் போடுறேன் அப்படின்ட்டார். வேறு என்ன முயற்சி பண்ணுறதுன்னு தெரில சார். அடுத்த கட்ட முடிவு ஒன்றும் புரியல. இதுதான் நீங்கள் தான் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகணும். தண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிங்கலாம் போதும். தண்ணி வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இதே பிரச்சனை தான் வருது. இதுக்கு நிரந்தரமாக தீர்வு எதனா பண்ணணுமோ இது கவர்மெண்ட்டு தான் பண்ணி ஆகணும். நாங்கள் வந்து பொதுமக்கள் எதுவும் பண்ண முடியாது. மேற்கொண்டு மேலேருந்து தண்ணி வருது, நிரம்பி போயிட்டே இருக்குது, அதிகமாகிட்டு எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த இருக்கிற அம்பேத்கர் ரோட்டில் இருக்கிற அதை ரிமூவ் பண்ணி பள்ளம் எடுத்து அதை ரிமூவ் பண்ணால் தான் மேற்கொண்டு அந்த பக்கம் தண்ணி போகும் வேண்டி. ஆமாம், முழுங்கால் தண்ணி இன்னும் உள்ளே போனோம்னா இடுப்பளவு தண்ணி வந்துடும். நம்ம என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம் இப்போ. இன்னும் இந்த பக்கம் ஒரு 50 வீடு தள்ளி போனோம்னாக்கா இடுப்பளவு தண்ணிக்கு மேலே வந்துடும் தண்ணி. அவங்களாம் ரொம்ப அவசரப்பட்டு இருக்காங்க, அது போயிட்டே இருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக காலி, கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாம் காலி. இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இது இப்படியே நீடிச்சுதுன்னா தண்ணி கிடையாது, கரண்ட் கிடையாது இல்லையா, அதனால மறுபடியும் அவங்க எல்லாமே காலி பண்ணி எங்கேயாவது
போக வேண்டியது தான். ஆமாம், அதனால் இது எங்களுக்கு நிரந்தர தீர்வு பண்ணணும். இது வரும் தண்ணி வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு யாரும் இந்த கவர்மெண்ட் பண்ண முடியல. இப்போ இங்கே வயசானவங்களாம் இருக்காங்க, இந்த மாத்திரை சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் மருத்துவ கிடைக்கல? எதுவுமே கிடைக்கல, எதுவுமே வரல. இது வரலாம் வந்து எட்டி பார்க்கல யாருமே. நாங்கள் தான் போ ரோட்டில் போய் நின்று இன்னைக்கு காலைல பண்ணோம், ஏய் பார்த்தோம், இந்த செய்கிறேன் செய்கிறேன்னு சொன்னாங்களாங்காண்டி, ஆனால் இது வரல. இது வரைக்கும் மூணு நாளாக யாருடைய ஃபோனும் ரீச் ஆகல சார். அது சைலண்ட் மோடில் போட்டாங்களா இல்லை என்னான்னு தெரில, எந்த ஃபோனும் ரீச் ஆகலை. கவுன்சிலர் ஃபோனும் போனால் எடுக்கிறதில்ல. இதுக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு நிரந்தரமாக வேணும் சார். எப்போ மழை பாதிக்கப்பட்டாலும் இந்த ஏரியா இது மாதிரி ஒரு நாலஞ்சு தெருவு இருக்குது, இந்த பக்கம்லாம் இப்படிதான் விட்டுறாங்க. சாக்கடை தண்ணி கலந்துருச்சு. டிவி எல்லாம் கட்டின போடையோட மூணு நாள் நாங்கள் இங்கே தான் உட்காந்துக்கிறோம் ரோட்டில். சத்தியமாக என் ஆடு வருவது சொல்கிற ரோட்டில் தான் உட்காந்துக்கிறோம். ஒரு பொருள் நாங்கள் எடுக்கலை சார். கட்டின துணியோடு இதுதான் இப்போ போய் கடையில் போய் ஒரு ஜாக்கெட் எடுத்துன்னு வந்துடுறேன். எதுவுமே எடுக்கல. இப்போ உள்ளே போ தூங்கி ஏந்துக்கு பார்க்கறதுக்குள்ள இவ்வளோ தொழில் வந்துடும். நாங்கள் எங்கள் உயிர் முக்கியம் இல்லையா, குழந்தைங்க உயிர், எங்கள் உயிர், நாங்கள் வெளியே வந்துட்டோம் சார். நாங்கள் அதை இப்போ சாப்பாடெல்லாம் வரவங்க மக்களுங்க தான் போடுறாங்க, நாங்கள் சாப்பிட்றோம். அதுதான் அவ்வளோதான் உட்காந்துக்கிறோம். எந்த கவர்மெண்ட் ஆளுங்களும் சரி, ரோட்டோட வராங்க, கார்பரேட் கவுன்சிலர் இருந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அந்த அந்த அது ரோடோட நிற்கிறாங்க, யூடியூப் சேனலானாலும் சரி, தண்ணியில் வந்து யாருமே இறங்கி பார்க்க மாட்டேன்றாங்க. எங்களுடைய கஷ்டம் எல்லாமே தண்ணியில் அப்படியே தான் நிற்கிது. ஒரு அத்தியாவசிய பொருளே இல்லை, எல்லாமே எங்களுக்கு வந்து தண்ணியோட போயிடுச்சு. நாங்கள் எங்கே பார்த்துப்போமா, எங்கள் துணியை எடுப்போமா, அரிசி எடுப்போமா, பருப்பு எடுப்போமா, பசங்களோட ஸ்கூல் பேக் எங்கே எடுக்கப்போமா, எதுவுமே இல்லை. காரம்பாக்கத்தில் இருக்க தண்ணியை வந்து வலசரவாக்கம் ஏரியில் விட்டாங்க. எங்களுக்கு வலசரவாக்கம் ஏரி தண்ணியே கிடையாது. அந்த காரம்பாக்கம் இருக்க தண்ணி வந்து இங்கே வந்து சேர்ந்தது. இங்கே இருக்கிற தண்ணியை வந்து வெட்டி விடுங்கன்னா வெட்டி விட மாட்டேன்னு சொன்னால், இன்னைக்கு காலைல போய் மறியல் பண்ணி சேர்ந்து அவ்வளோ கலாட்டம் பண்ண பிறகு தான் நாங்கள் போய் போராட்டம் பண்ண பிறகு எங்களோட அத்தியாவசிய தேவைக்கே எங்களுக்கு வந்து இங்கே ஜேசிபி சோறு கூட எங்களுக்கு தேவையில்லைங்க சார். எங்களுக்கு தண்ணி எடுத்துவிட்டால் கரண்ட் வரும் சார். கரண்ட் வந்தால் நாங்கள் சமைச்சுப்போம் சார், நாங்கள் வேலைக்கு போவோம் சார். அதனாலே இப்போ வந்து நான் மாலை போட்டிருக்கேன், மூணு நாளாக குளிக்கல, இன்றைக்கி தான் குளித்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்த லாரியை நிறுத்தி டேங்கில் தண்ணி பிடிச்சி குளித்தோம் சரிங்களா. பாத்ரூம் வந்து இன்னைக்கு காலைல நகராட்சியில் போய் தான் போனேன் சார். நீங்கள் சொல்ல முடியல, எங்களால் ஓப்பனாக சொல்ல முடியல, ஓப்பனாக சொல்ல முடியல. ஜென்ஸுங்களாம் வந்து அவங்க வந்து வாய் திறக்க முடியாமல் இருக்காங்க. பட் லேடிஸு நாங்கள் சொல்லக்கூடாது. மாதம் எங்களுக்கு வருதை கூட உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது. நாங்கள் எங்களுக்குள்ளே தான் இது பண்ணி என்ன பண்ணுறது சொல்ல முடியுமா? தலைக்கு ஊற்றிக்கன்னு நாங்கள் சொல்ல முடியுமா? உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அதான் சிரமமாக இருக்கும் தெரியல சார். நான் என்னன்றேன்னா எங்களுக்கு சாப்பாடு வேணாம் சார். அதை தான் எல்லாம் மெயின் ரோடு தான் சார். அதுதான் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நாங்கள் என்னன்றோம், சாப்பாடோ துணியோ காசோ எங்களுக்கு எதுவும் வேணாம் சார். தண்ணி போச்சுன்னா நாங்கள் சமைச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கோ. எங்கள் இப்போ சாப்பாடு போடுறாங்க, எங்கள் ஊர் ஆளுங்க தான் சாப்பாடு போடுறாங்க. கட்சிக்காரங்க யாரும் போடல, எங்கள் ஊர் பசங்க அவனுங்க அதில் நிற்கிறானுங்க பேர். அவனுக்கு தான் போடுறாங்க சாப்பாடு. மூணு நாளாக அவனுக்கு தான் போடுறானுங்க எங்களுக்கு சாப்பாடு. அவனுங்களே காசு ஜமல்ச்சு அவனுங்க போடுறாங்க எங்களுக்கு. கவுன்சிலரும் வரல, எம்எல்ஏவும் வரல. நாங்கள் போய் கேட்குறோம், யாருமே எங்கள் வீட்டுக்கு வரல சார். மக்கள் தான் போடுறாங்க எங்களுக்கு சாப்பாடு. லாரியும் உள்ள வர மாதிரி குடிக்கிற தண்ணியும் கிடைக்கல. டீ கடையில் கிடைக்கிற தண்ணி 40 ரூபா 50 ரூபா சொல்கிறாங்க ஒரு கேன். இப்போன்னு பார்த்து ஒரு கேன் ரெண்டு கேன் பிடிச்சி சமையலுக்கு மட்டும் அது யூஸ் பண்ணிக்கணும். வெளியே இருக்கிற தண்ணி இந்த வீடு காலி பண்ணிட்டு போயிருக்கிறதுனால அந்த வீட்டில் டேங்க்ல இருக்கிற தண்ணி மிச்சம் மீதி பிடிச்சிக்கணும் நாங்கள். இது எங்கள் வீடு கிடையாது, எங்கள் வீடு அங்கே இருக்கு, அது உள்ள இருக்கு. இந்தளவு தண்ணி நிற்குது. தெருவில் இருக்கிற வீட்டில், முன்னாடி இருக்க வீட்டில் கொஞ்சம் தண்ணி பிடிக்கிறோம். இந்த வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க கீழே இருக்கிறவங்க. இந்த டேங்க்ல இருக்கிற தண்ணி நாங்கள் பிடிச்சிட்டு இருக்கோம். அது இந்த சந்தையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிக்கணும். இது முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு இது தரணும், நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த தண்ணி வடையத்துக்கு 2-3 நாளைக்கு ஆகும். சமையல் பொருள்லாம் நாங்கள் அன்றைக்கி மழையில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். அதுவும் ரேட்டு பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. இருக்கிறத வச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். எவ்வளோ நாளைக்கு சமாளிக்க முடியும்? இப்போ இந்த முனையில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் வந்து ஏதோ கொண்டு வராங்க, 4 பேர் கிண்ணத்தை எடுத்து பிடிச்சிக்கிறாங்க. சாப்பாடு ஏதாவது எடுத்துகிட்டு வந்தால் கூட உள்ளே இருக்கிறவங்கலாம் இடுப்பளவு தண்ணி இருக்குது. அங்கே வெளிலேருந்து வெளியே வரத்துக்குள்ளேயே போயிடுது லாரி, சாப்பாடு கொண்டு வந்த லாரியும் போயிடுது. உள்ளே போகிறதுக்கு வழி கிடையாது. அங்கேருந்து வெளியே வரத்துக்குள்ளே சாப்பாடு லாரி போயிடுது. யார் சாப்பாடே இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரி தான் நிற்கிறாங்க. எல்லாம் இப்படியே தான் நிற்கிறாங்க. யாராவது சாப்பாடு கொண்டு வருவாங்களா, தண்ணி கிடைக்குமான்னு இப்படியே தான் நிற்கிறோம். பவர் கிடையாது. 5 மணி ஆனால் இருட்டிடுது. அதுக்கப்புறம் வெளி கீழே இறங்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ பூரான்னு நிறைய பாம்பு எல்லாம் வந்திருக்கு. ஏன்னா ஏரியிலேருந்து வந்த தண்ணி பாம்பு நிறைய இருக்குது, மீன் நிறைய இருக்குது. என்ன கிடைக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ பூரான் மெதந்துட்டே கிப்புறாங்க. வேறு வழி இல்லாமல் இறங்கி வந்திருக்கு. ரெண்டு பசங்க வீட்டில் தான் இருக்காங்க. என்ன போகிறதுன்னு தெரியல. தண்ணியை எங்கள் சாப்பாடு கூட வேணாம், நாங்கள் ஏதாவது வச்சு சமாளிச்சுக்கிறோம். இந்த தண்ணியை வெளியே எடுத்து விட்டிங்கன்னா தான் கரண்ட் போடுவேன்னு சொல்லிட்டாங்க ஈபிக்காரங்க. தண்ணி வடைஞ்சால் வந்து கூப்பிடுங்கிறாங்க. இந்த தண்ணி வடையத்துக்கு 4 நாள் ஆச்சுன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கே வெளியே போக முடியும் நாங்களும்? ஸோ இப்போ இந்த வீட்டோட ஃபஸ்ட் தரைத்தளம் வந்து முழுக்க தண்ணியால் சூழப்பட்டிருக்கு. வீட்டுக்குள்ளேயே போக முடியல. என்றானாவே நம்ம என்ன சொல்கிறது, இடுப்புக்கு மேலே தண்ணி இருக்குது வீட்டுக்குள்ளே. ஸோ அந்த வீட்டோட உரிமையாளர் இருக்காங்க, நம்ம மட்டும் பேசுவோம். அதான் சார், நாங்கள் இங்கே ஒரு 10 இயர்ஸாக ரெண்ட்டுக்கு தான் இருக்கோம். எவ்ரி இயர் மழை வரும்போது இதே தான் பிரச்சனை. ஒன்று மேலே எங்கன்னா யார் வீட்டிலாம் இருக்கணும், இல்லைனா வெளியூர் போயிடணும், அப்படியே கிளம்பி தான். இப்போ டேங்க்கில் மோட்டர் ஃபுல் பண்ணி வச்சதுனால அது வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி நாளைக்கு காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், வேறு எங்கன்னா கிளம்புற மாதிரி தான் இருக்கும். திரும்ப இந்த தண்ணி எடுத்தால் தான் கரண்ட் வரும். மற்ற இது ரெகுலர் லைஃபே இப்போ 10 டேஸ் ஆகும் அப்படியே ரெகுலர் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. டேமேஜான பொருள் திரும்ப ரிட்டர்ன் வாங்கணும்,
செலவு இல்லை, எப்படியும் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு எல்லாம் அங்கே போயிட்டுருக்கோம். மற்ற இது டேபிள்ஸு சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துட்டோம். ட்ரெஸ்ஸுலாம் எடுத்துகிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு. கொஞ்சம் இது ஏதாவது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடலாம். அப்புறம் உள்ள என்னென்ன சில கிராசரி ஐட்டம்ஸு சண்டே இல்லை இல்லை சண்டே மார்னிங் தானே சண்டே மார்னிங்லேருந்து நைட்டில் அந்த இது அதிகமாக மார்னிங்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு சண்டே மார்னிங்லேருந்தே. அதான் ஒரு 10 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு எப்போல்லாம் மழை வருதோ இதே மாதிரி தான், இதே மாதிரி எப்பயுமே இதே மாதிரி தான். ஸோ இப்போ இவ்வளோ தண்ணி தேங்கி இருக்குல்ல, ஏதாச்சும் இப்போ வெளியே சொன்னாங்க யாருமே வந்து பார்க்கலன்ட்டு? இல்லை ஆமாம் சார், ஏன்னா சும்மா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் மாதிரி வந்தார், அவர் வந்து பார்த்துட்டு தண்ணிலாம் போனால் தான் கரண்ட் விடுவோம் அதுவும் பண்ண முடியான்னு போயிட்டாங்க. எல்லா பக்கமும் தண்ணி இருக்குது, அதான் போனால் தான் எப்படி போகிறதுன்னு தெரியல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டாங்க. வேறு எடுக்கிறதுக்கு எந்த வண்டிகண்டியோ எதுவுமே இது வரைக்கும் வரல. ஒரு 2 டைம்ஸ் மட்டும் ஒரு ஒரு வேலைக்கு ஃபுட்டு வந்தாங்க. சில பேர் வந்து ஃபுட்டுலாம் வேண்டாங்க, தண்ணியெலாம் போக வச்சு கரண்ட் மட்டும் கொடுக்குறாங்க. இல்லை இப்போ ஒரு சிலது நாங்கள் இங்கே ஏற்கனவே வாங்கி வச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு அங்கே சமைச்சிட்ருக்கோம். இவங்க ரெண்டு வேலை மட்டும் எடுத்து கொடுத்தாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு என்ன ஹெல்ப் கிடைச்சா? இல்லை தண்ணி எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கரண்ட்டு வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு ரெகுலர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் இதெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணி வர்றதுக்கு 1 மாதம் ஆகிடும். இப்போதைக்கு டெம்பரரியாக வேறு ஒரு வீட்டில் இருக்கிறோம், அங்கே பண்ணிவிட்டு வேறு எங்கன்னா போயிட்டு வர்றதா எப்படின்றது தெரியல. ஒரு 1 மந்த்துக்கு டோட்டல் ரெகுலர் லைஃபே இல்லை சார், வரும் இனிமேல் தான் வரும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் கிளம்பிட்டாங்க, வயசானவங்க முடியாதவங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க. ஸோ இருக்கிறவங்க வேறு போக இடம் இல்லாமல் இருக்கிறவங்களோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை இங்கே தான் இருக்கணுன்ற சுச்சுவேஷன் வருதோ வேலைக்காகவோ ஸ்கூலுக்காகவோ இங்கே தான் இருக்கணும் கொஞ்ச நாளுக்கு போக முடியாதுன்றவங்களுக்கு இனிமேல் இந்த தண்ணினால கொசுனால் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருதோ அது இனிமேல் தான் ஃபேஸ் பண்ணணும். தண்ணி கலர் மாறிட்டே வருது, அது கலர் மாறிட்டே வருது. அந்த சாக்கடை தண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆகி இப்போது தண்ணியோட தன்மையாக மாறுது. இன்னும் 2 நாளில் தண்ணி ஸ்மெல் வரவே ஆரம்பிச்சிடும். இப்போவே ஒரு மாதிரி ஸ்மெல் லைட்டாக வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா அதிகம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னும் என்னென்னலாம் செத்து கிடக்குதோ தெரியல, எலி கிளி எல்லாமே கிடக்கும். இதெல்லாமே நமக்கு ஹெல்த்துக்கு பிரச்சனை தானே. தண்ணி யாருமே வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு யாருமே ஒருத்தர் வந்து பார்க்கல, ஒரு சாப்பாட்டுக்கோ ஒரு பாலுக்கோ யாருமே எதுவும் வந்து எட்டி பார்க்கல. குழந்தைங்களாம் வச்சுட்டு நாங்கள் எப்படி வரும்? குடிக்கிற தண்ணிக்கும் வர முடியல, எந்த யூஸ்க்குமே நாங்கள் வெளியே வர முடியல. ஃபுல்லாக உள்ள பாம்பு கும்பு எல்லாமே சுற்றுது, ஒருத்தரும் வந்து ஒரு எட்டி கூட பார்க்கல. நாங்கள் எங்கே யார்கிட்ட போய் கேட்போம்? யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. வந்து யாராவது எட்டி பார்க்கணும்ல, யாருமே எட்டி பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு தெரு இருக்கான்னே மறந்துட்டாங்க போல இருக்கு. எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம், 2 குழந்தைங்களும் அம்மா நானும் இருக்கோம். தண்ணியில் வச்சுட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெளியே போக முடியல வர முடியல. ஒன்றுமே இல்லை, வெளியே யாருமே வந்து கொடுக்குறது இல்லை. வீட்டில் இருக்க கஞ்சி வச்சு தான் நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கோம், வேறு என்ன பண்ணுறது? வெளியே போகவும் முடியல, குழந்தைங்கள வச்சுட்டு வெளியவும் போக முடியாது. நேற்றுலாம் பால் வாங்குறது கூட ஒன்றும் கிடையாது, பால் கூட நான் எங்கே போவோம்? தண்ணிக்கு கூட எங்கேயுமே போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, இருக்கிறத வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எதுக்குமே இல்லை. ஸோ அதனால் ஏதோ பசங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருந்தால் எங்களுக்கு சேஃப், அதனால் ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவைப்படுது, அது எப்படி தேவைப்படுதான்னு கேட்பீங்க நீங்கள். எங்களுக்கு எமர்ஜென்சி தேவைப்படுது, நாங்கள் கால் பண்ண எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. பசங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் தண்ணியை வடி வைக்கிறாங்களோ அவளுக்கும் நாங்கள் நார்மலுக்கு வந்துடுவோம். எங்களுக்கு மெயினாக இந்த வடி தண்ணியை வடி வச்சு கூட போதும் எங்களுக்கு, அதுதான் மெயின் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அது மட்டும் செய்யும் முதல்ல, அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுவோம். சரிங்களா, பொருள் கீழே வீட்டில் எல்லாமே போயிடுச்சு. அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோஃபா எல்லாமே போயிடுச்சு. எங்கே இருப்பாங்க? தண்ணி வெளியே எடுத்தாவது வெளியே போய் சாப்பிடுவோம் கொள்ளுவோம். இவ்வளோ தண்ணி இருக்குது, குடிக்க தண்ணி இல்லை, வாஷ்ரூம் போக தண்ணி இல்லை. சரி சாப்பாடு இருக்குது, ஏதோ செஞ்சுட்டு வரவோ ஏதோ செஞ்சு சாப்பிட்டோம். வாஷ்ரூம் எப்படி போவோம்? தண்ணி எப்படி குடிப்போம்? விக்கிக்கிச்சுனா என்ன பண்ணுவாங்க? மற்ற டைமில் வராங்களே கேட்குறாங்களே, காலிலேருந்து நாங்கள் 3 நாள் ஆச்சு, 3 நாள் யாருமே வரலைங்க. அதாங்க உண்மை, யாருமே வந்து கேட்கல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. நேற்று 1 நாள் சாப்பாடு வந்துச்சு அவ்வளோதான், அதுவும் நாங்கள் இவ்வளோ தண்ணியில் நீந்திட்டே போய் எப்படி வாங்குவோம்? அதுக்கு இருக்கிற கஞ்சியே குடிச்சு போனாங்க, யாருமே வந்து பார்க்கல. அதான் உண்மை, ப்ரொட்டஸ்ட் அங்கே போய் பண்ணாங்க, அதுக்கப்புறமும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நியூஸ்காரங்களே இப்போ நீங்கள் தான் வரீங்க, இதுக்கு முன்னாடி யாரும் வரல. 3 நாளாக டேமேஜ் ஆகிருக்கு, ஃப்ரிட்ஜு, கட்டில், வாஷிங் மிஷின் எல்லாமே மறந்து போச்சு, எல்லாம் வெளியே அள்ளி போட்டிருக்கோம். அந்த அளவாக போச்சு, என்ன நிலவில் இருக்குது? இது வரைக்கும் தண்ணி வைத்தால யாரும் வந்து பார்க்கல, யாருமே வரலையே, தொடர்பு கொள்ள முடியவே இல்லை, செல்லும் ஒர்க் ஆகல. இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? எங்கள் வீட்டில் 4-7 பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஃபுட்டு என்ன? ஃபுட்டு வந்து வெளியே ஏதாவது வாங்கி வாங்கி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது குடிக்க தண்ணி வெளியே தான் வாங்குறேன், கேன் தண்ணி தான் எடுத்து. டெங்கு 2 தண்ணி எடுத்து வந்து கீழே உழுந்து இருக்கு. எத்தனை நாளாக வீட்டுக்குள்ள தண்ணி தேங்கி இருக்கு? இன்னும் 4 நாள் ஆகுது. 4 நாள் தண்ணி அது இப்படி தான் இருக்குது, யாரும் வந்து பார்க்கல, என்னன்னு கேட்கல.
பால் பாக்கெட்டு இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம், நேரத்தில் அங்கே ஈஸியாக கிடைச்சா இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம். இன்றைக்கு மீன் நாடு இடத்த சுற்றி அலைஞ்சி வாங்கிட்டு வந்து நடக்க முடியாது, அப்படியும் போயிடும் வாங்கிட்டு வந்துட்டார். தண்ணி இந்த மழை தண்ணி மட்டும் இல்லை, ரெண்டு தண்ணி கலந்து ரொம்ப அசிங்கமாக வந்துகிட்டே இருக்கு. அதான் உட்காந்துட்டு இருக்கோம், யாரும் வந்து பார்ப்பாங்களா எடுத்துருவாங்களான்னு. யாரும் மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்களுக்குலாம் ஸ்டாக் இருக்கா? மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்றது இருக்குது, இன்னுமே பயமாக இருக்குது, இனிமேல் வந்துடுமோ நோய் பெருசாக ஆயிருமான்னு பயந்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நடக்கும் நல்லா, அவ்வளோதான். நீங்கள் வந்து போட்டு பப்ளிஷ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப பாதிப்பு பார்த்தீங்களா, இந்த தெருவில் 12th கிராஸ் ஸ்ட்ரீட்லேயே முகமது நேம் வீடு ரொம்ப பாதிப்பு, அதை பார்த்துருந்தேன். இது நிரந்தரமாக எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராமல் அடுத்த வாட்டி பிளானிங் பண்ணி மழை சாசன சீசனுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் எங்களுக்கு பண்ணணும். ஒரு 250-300 ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ப்ராப்பராக ஃபுட்டு கிடையாது, கரண்ட் கிடையாது, இது கிடையாது, போக முடியல, வர முடியல, எதுவுமே வாங்க முடியல. சின்ன பசங்களை வச்சுன்னு ரொம்ப அவசப்பட்டுருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. எதுனா ஒரு எமர்ஜென்சினா வெளியே போக முடியாது அந்தளவுக்கு. பார்த்து தயவு சேர்ந்து ஹானரபிள் சிஎம் சார் வந்து கொஞ்சம் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து இந்த ப்ராப்ளம் இமீடியட்டாக சால்வ் பண்ணி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கு. இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டே தண்ணி வந்துருச்சுண்ணா, திங்கக்கிழமை வீடுகள்லாம் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்து யாருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல சரிங்களா. அப்புறம் நாங்கள் அங்கே போய் உடச்சி விட்டோம், உடச்சி விட்டு தண்ணி போகல. ரிட்டர்ன் வந்து காலைல சாலை முறையில் பண்ணோம், பண்ணியும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இப்போ தான் வந்து வெட்டிகிட்ருக்காங்க. இப்போ தான் லைட்டாக தண்ணி குறைஞ்சிருக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி மழை வரும்போதெல்லாம் உடனே உடனே ஒரு நாள் கூட தண்ணி நிற்காது, ஏன்னா உடனே வந்து மோட்ரு போட்டு எடுத்துருவாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணாவது நாள் இருக்குது. ஆமாம், இது ஃபுல்லாக ஒரு காம்பவுண்டு சரிங்களா. இப்போ இதுவும் தண்ணி இருக்குது. இப்போ சந்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்தில் போய்ட்டு மேலே போனனாலும் தண்ணியில் தான் போனோம். இதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா எந்த வீட்டிலுமே நம்ம நார்மலாக போக முடியாது, தண்ணியில் இறங்கி தான் போகணும். எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் தவிர, அதாவது எப்போவும் வரும் உடனே தண்ணி எடுத்துருவாங்க, லைட்டாக ஊற்று தானே அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜு டிவி எல்லாமே உள்ளதாக இருக்குது. வீடை ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ ஓப்பன் பண்ணால் தண்ணி இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும். உள்ளே போனால் நைட்டு எனக்கு வந்து இது வரைக்கும் இருக்குது தண்ணி, கழுத்து வரைக்கும் இருக்குது. உள்ளே வீடு கொஞ்சம் டவுனு, அதனால் எனக்கு கழுத்து வரைக்கும் இருக்குது. இன்னும் உள்ளே போனீங்கன்னா அது வந்து இங்கேருந்து ரோடு போக போக டவுனு, டவுனில் வந்து உள்ளே போனீங்கன்னா இன்னும் பள்ளமாக இருக்குது. இப்போ இவங்களுக்குலாம் வந்து 8வது தெருவில் வரும், 8வது தெருவெலாம் வந்து நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது இவ்வளோ தண்ணி இருக்குது. இல்லை அது வந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க, சாப்பாடு வந்து டைமிங்க்கு வந்து கொடுக்குறாங்க, அது மட்டும்தான். அதுவும் வந்து இங்கே உள்ளே தண்ணி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வாங்க உள்ளே வந்து கொடுப்பாங்க, இப்போ உள்ளே வரல, இங்கே முனையில் வச்சு கொடுக்குறாங்க. இங்கே முனையில் இருக்கவங்க மட்டும் வாங்குறாங்க, உள்ளே இருக்க மக்கள் அப்படியே தான் இருக்காங்க. உள்ளேருந்து யாரும் இன்னும் வரல. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ப டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். 11 டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் வித் ஈஸி EMI ஆஃப் ₹25,000 only with GT holidays. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தை இன்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர்.